फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल पावीस पैशन இன்னைக்கு ஒரு சூப்பர் எம்மியான ஸ்டார்டர் மஷ்ரூம் எண்ணெய் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு அதல 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்து வந்ததும் இத ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சு வெச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதலயே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 3ல இருந்து 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கலாம். கருவாப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு கருவாப்பிலை நிறைய போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க அதுக்கேத்த மாதிரி கருவாப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் பூண்டு 5ல இருந்து 6 பல்லு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா செவக்கற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கனதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல நீலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவக்கற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம அரைச்சு வச்சிருக்க மிளகு சீரகம் சோம்பு பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். நாம அரைச்ச பவுடர் ஃபுல்லாவே சேர்த்தாச்சு, அதுவே கரெக்டா இருக்கும். இப்போ நாம சேர்த்திருக்க மசாலா ஒரு அளவுக்கு வதங்கணும், அதனால 1 நிமிஷம் இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் இந்த மாதிரி நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட கூடாது, நல்ல நாலா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வதங்கின பிறகு மஷ்ரூம் நல்ல பெருசாவே இருக்கும். இப்போ இது எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும், மஷ்ரூம்ல இருந்தே நிறைய தண்ணி விடும், அதுலயே மஷ்ரூம் நல்லா வெந்துடும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 5 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்துட்டு இந்த தண்ணி எல்லாம் வத்தற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி எல்லாம் வத்தி இந்த மாதிரி ட்ரை ஆயிடும். இப்ப பாத்தீங்கனாலே தெரியும் தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிட்டு எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதான், நம்ம மஷ்ரூம் எண்ணெய் கறி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும், குவிக்கா செஞ்சிடலாம். இது ஒரு சூப்பர் டேஸ்டியான வெஜ் ஸ்டார்டரா இருக்கும், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு பவிஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.